ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாகிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேஹப்ரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமஹம் பிரபத்யே. சேதோ விருத்திம் சமயதி பகிஹி சார்வபௌமே நிரோதே மய்யேகஸ்மின் பிரணிஹித தியம் மன்மதே நாகமேன அப்யஸ்யந்தி மனிதரஜுஷா பாவனாயா பிரகர்ஷாந்தி ஸ்வாந்தே நாந்தர்விலய மிருதுனா நிர்விகல்பம் சமாதி. அற்புதமான ஒரு ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய அனுபவத்துக்கு கேட்கணுமா? இதுல யோக சாஸ்திரம் முழுக்க சொல்லிருக்கு. ஆகையில இன்றைக்கு உபன்யாசம்னு சொல்றதுக்காக இன்னைக்கு நடக்க போறது காலக்ஷேப ரூபமா தான் ஆகணும்னு தோன்றது எனக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க யோக சாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னாக்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் வாஸ்தவமான ஒரு விஷயம். இதுல ரொம்ப அற்புதமா பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கேன், உத்தம சுவாமியும் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இந்த வியாக்கியானங்கள்லாம் சேவித்து நம்ம மனசுல எவ்வளவு தரிக்க முடியுமோ அவ்வளவு இந்த இடத்துல நாம அனுபவிக்க இருந்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும். அங்க சீதா பிராட்டி அசோகவனத்துல இருந்துட்டு இருக்கா. அவளுடைய எண்ணங்கள் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்றத வால்மீகி மகர்ஷி சாதிக்கிற நைஷா பசிதி ராட்சசியாம் நேமான் புஷ்பலத்ருமானை ஏகஸ்த ஹிருதயா நோனம் ராமமேவான் பசியதி என்று சொல்ற. நைஷா பசிதி ராட்சசியாம் சீதா பிரட்டி அங்க உட்கார்ந்து இருக்கா. இவள சூழ்ந்துட்டு எத்தனையோ ராட்சசிகள்லாம் இருக்கா. ஒருத்தர் பெரிய காது, ஒருத்தர் இன்னொத்தி காதே இல்லாத, ஒருத்தர் மூக்கோட பெரிய மூக்கு, இன்னொத்தி மூக்கே இல்லாதவளாக இப்படி தொங்கின்னு இருக்கிற காது, இப்படி எல்லாம் பல பல விதமாக ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கா. நைஷா பசியதி ராட்சசியா, இவ நேர் எதிரையே உட்கார்ந்தாலும் கூட ஒரு ராட்சசி கூட இவ கண்ண படலையும். அப்படி கூட இருக்குமா? இருக்கும். நாம கண்ணை திறந்துட்டே இருப்போம். திறந்துட்டே இருந்தா கூட எதிர இருக்கிற வஸ்துவை நாம பார்க்காத கூட இருக்கிறதுன்றது ஒரு நிலைப்பாடு உண்டு. அந்த நிலைப்பாடு தான் இப்ப சொல்லி சொல்ற. கண்ணை திறந்துட்டே எதிர இருக்கிற வஸ்துவை பார்க்காத இருந்துருக்க. நைஷா பசுதி ராட்சசியா, ராட்சசிகள பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ராட்சசிகள் அதி பயங்கரமா இருந்துட்டு இருக்கா. இவளை எப்ப பார்த்தாலும் மிரட்டின்னு இருக்கா. இவளுடைய எண்ணத்துக்கு எண்ணங்களுக்கு விரோதமாக ராட்சசிகள் நடந்து கொள்கிறார்கள். ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு சீதா பிராட்டி போகணும் போகணும்னு சொல்லி ராட்சசிகள்லாம் ராவணனுடைய கட்டளையினால சீதா பிராட்டிய நிர்பந்தப்படுத்துறா. ஆகையால
சீதா பிராட்டியினுடைய எண்ணத்துக்கு விரோதமா நடக்கிறபடினால அவளை பார்க்கறது கூட இவளுக்கு இஷ்டம் இல்லை. ஆகையால அவ எதிரியே இருந்தா கூட பார்க்கல அப்படின்னு ஒரு பட்சம் வச்சுக்கலாம். ஆனா அடுத்த பாதத்துல சொல்ற நேமான் புஷ்ப பலத்ருமானு என்பதாக சொல்ற நேமான் புஷ்ப பலத்ருமான் அசோகவனன்றது அத்தியுதமான ஒரு இடம். அந்த இடத்துல புஷ்பங்களும் பழங்களும் பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். அங்க இல்லாத பழங்கள் கிடையாது, அங்க இல்லாத புஷ்பங்கள் கிடையாது. அதி ரமணீயமான ஒரு சன்னிவேசம் அது. அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கோம். அங்க ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஆறு மாதிரியும் வாய்க்கால் மாதிரியும் நீரோடை அங்க போகும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். சில சில சமயங்கள்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னாக்க அந்த மாதிரி சன்னிவேசத்துல எங்கேயானா போய் ஒரு ஏகாந்தமான ஸ்தலத்துல உட்காந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இயற்கைய அதை பார்த்து ரசிச்சிருந்தவனாக்க அதை பார்த்தோம்னாலே மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படும். அதே மாதிரி சில சமயங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்க பிரவாகங்கள் கங்கையில பிரவாகம் போகும், காவேரியில பிரவாகங்கள்லாம் போகும். அங்க போய் தீர்த்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த காவேரி கரையில கங்கை கரையில போய் உட்காந்துட்டு அந்த பிரவாகத்தை பார்த்துட்டே இருந்தோம்னாலே போறோம், நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு திருப்தி ஏற்படும். அந்த சமயம் போனதே தெரியாது, இப்படி ஒரு விசேஷம் ஏற்படும். அடையும் கூட அப்பாவோட தஞ்சாவூர்ல ரெண்டு வருஷம் இருந்தேன் நானு, வெண்ணாத்தங்கரையில தங்கி இருந்தேன் நானு. ஆடி மாசத்துல பிரவாகம் போகும் காவேரியில, வெண்ணாத்தங்கரையில பக்கத்துலயே ஆறு இருக்கு. நான் மாத்துல இருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட கூப்பிடு தூரத்துல இருந்துருக்கு. சாயங்காலம் நான் நாலு மணி நாலரை மணிக்கெல்லாம் வந்துருவேன் நானு. அப்பா வரத்துக்கு சாயங்காலம் ஆறரை மணி ஏழு மணி ஆகும், ஆறரை மணி வரைக்கும் ஆகும் அவர் வரத்துக்கு. அந்த காலத்துல போய் ஒன்றும் பண்ண மாட்டேன் நானு, அந்த காவேரி கரையில உட்காந்துட்டு அந்த பிரவாகத்தை பார்த்துட்டே இருப்பேன். ரெண்டு கரையும் புரண்டு பிரவாகம் போகும், அதை பார்த்துட்டே இருந்தா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப அந்த மாதிரி சீதா பிராட்டியும் இங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களையும் பழங்களையும் மரங்களையும் பார்த்துட்டு தனக்கு மனசுல அசாந்தி இருந்தா கூட ஒரு பிரகாரமா இவைகளை பார்த்து ஒரு சாந்தியை ஏற்படுத்திக்கலாமா, அப்படி ஏற்படுத்திக்கிறாளா என்று கேட்டா அதுவும் இல்லையா. நைஷா நைதான் புஷ்ப பல துருமான் நைஷா பசதி, இவள் பார்க்கறது இல்லை. அப்ப என்னதான் பண்றா இப்போ என்று கேட்டா, ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசதி, ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசியதி. ஒரே ஒரு விஷயத்துலதான் இவன் மனத்தை செலுத்திருக்கா. அந்த ஒரே ஒரு விஷயம் யாரு அப்படின்னா ராமன் தான். அந்த ராமனையே தான் பார்க்கிறான். அனுபசியதி அப்படின்னு சொல்லி சொல்ற பசியதி அனுபசியதி, பசியதி பார்க்கிறான் அர்த்தம், அனுபசியதி அந்த பார்க்கறது உன்னுடைய தொடர்ச்சிய சொல்றது, எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. இத்த சொல்லி சொல்லச்சே கவியா இருக்கிற சுவாமி தேசிகன் மகர்ஷியினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான், அதாவது நைஷா பசதி ராட்சசியாக நேமான் புஷ்பஃபலத்ருமானு ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பசதி என்ற வால்மீகி மகர்ஷியினுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். சேதோ விருத்திம் சமயதி பஹி சார்வபௌமே நிரோதே. இந்த பூர்வார்த்தத்துல சொல்லப்பட்ட விஷயம்,
நைஷா பிரசித்தி ராட்சசியா நேமான் புஷ்பஃபலத்ருமான்னு இந்த சீதா பிராட்டி ராட்சசிகளை பார்க்கறதில்லை. இங்க இருக்கிற புஷ்பங்களையோ பழங்களையோ மரங்களையோ எதையுமே அவ பார்க்கறதில்லைன்ற விஷயத்த முதல் பாதத்துல சேதோ விருத்திம் சமயதி பகி சார்வபௌமே நிரோதே என்பதனால சொல்ற. உத்தரார்த்தம் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசியதி அப்படின்ற உத்தரார்த்தத்தினுடைய அர்த்த விசேஷத்தை மையே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மசேனாகமேன அபியஸ்யந்தி மனிதரஜுஷா பாவனாயா பிரகர்ஷாத் ஸ்வாந்தே நாந்தர்விலய மிருதுனா நிர்விகல்பம் சமாதிம் என்கிற மூன்று பாதங்களால அந்த விஷயத்தை சொல்லி சொல்ற. இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பதங்களுக்கு யதாவசிதமான அர்த்தம், யதாவத்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவானாக்க, யோக சாஸ்திரத்தினுடைய பிரமேயத்தை தெரிஞ்சுக்கணும். யோகசாஸ்திரம் என்ன சொல்றதுன்றதை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு பதங்களுடைய அர்த்தத்தையும் யதாவத்தா தெரிஞ்சுக்க முடியும் என்பதுதான் வியாக்கியாதர்களாக மகான்களுடைய திருவள்ளம். அந்த ரீதியிலேயே நாமளும் அனுபவிப்போம். இன்னைக்குள்ள மொத்தத்தையும் சொல்ல முடிஞ்சாலும் பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த உபன்யாசத்திலையும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிக்கலாம். இப்போ முதல்ல யோகத்தை பத்தி பார்க்கலாம். யோகம்னா என்ன, அதுல என்னென்ன எப்படி எப்படி சொல்றதுன்றத பத்தி முதல்ல பார்க்கலாம். யோகோ நாம சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லி சொல்ற. யோகம் யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம மனச ரஜஸ்தமோ விருத்தி நிரோதா, ரஜு ரஜஸ்தமத்து ரஜஸ்து தமஸு என்று சொல்லக்கூடிய குணங்கள், அந்த குணங்களாலே ஈர்க்கப்படுவதிலிருந்து விடுவிப்பதற்கு அதை தடுப்பதற்கு அதுதான் யோகம் என்பதாக தாத்பரியம். இப்போ இதுல ரஜஸ்தமத்துல இருந்து விடுவிக்கிறது, சத்துவத்திலேயே ஈடுபடுத்துறது, இதுதான் யோகம். இது யோகம்ன்றதுக்கு டெபினிஷன் முதல்ல சொல்லிட்டேன். இந்த யோகத்துக்கு அங்கங்கள் 8 அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. அவை என்னன்றதை பார்ப்போம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதயா அஷ்டாவங்காணி, இப்படி 8 அங்கங்களாக சொல்லப்படுகின்றது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இப்படி 8 அங்கங்கள். இதுல சிலவை அந்த சாட்சாத்து சமாதிக்கு உபகாரமாக இருக்கு, அந்தரங்கமாக இருந்திருக்கு. சிலதெல்லாம் பரம்பரையா அந்த சமாதிக்கு அங்கமாக இருந்திருக்கு. சமாதின்றது இருக்க இது 8வது நிலை, கடைசி நிலை. இதுல ஒவ்வொன்றும் இந்த ஆசனாதிகள்லாம் சொல்லியிருந்துட்டு இருக்கோல்லையோ, இது ஒவ்வொன்றுமே உபகாரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த தியானத்துக்கு சமாதிக்கு உபகாரமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இப்ப வரிசையா இதனுடைய ஸ்வரூபத்தை நாம பார்ப்போம். யம யமன்றது யமம்ன்றது தானே முதல்ல சொல்லியிருக்கேன். அந்த யமம்ன்றது என்னதுன்றத பார்ப்போம். அஹிம்சா சத்
சேய பிரம்மச்சரிய அபரிக்ரஹா யமாஹ. யமாஹ யம சப்தத்தினால சொல்லப்படுபவைகள் இவைகள் அஹிம்சா அசத் அஹிம்சா சத்யா சத்ய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்ரஹம் என்ற ஐந்து. இதுல அஹிம்சைன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஜந்துனுடைய சரீரத்திலிருந்து பிராணம் போவதற்கு காரணமாக செய், அதாவது போவதற்கு ஏற்ப ஒரு செயல் செய்யறோன்னு அந்த செயலுக்கு ஹிம்சைன்னு பேர். அதாவது ஒரு பசு இருக்கு, இந்த கொசு நம்மளை கடிக்கிறது, கடிக்கச்சே நாம என்ன பண்றோம், கையால தட்டுறோம், தட்டினோம்னா அந்த கொசுவே போயிடும். இந்த கொசுவனுடைய சரீரத்திலேருந்து அந்த கொசுவனுடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த செயல் அந்த வியாபாரம் இருக்க அதுதான் ஹிம்சா அப்படின்னு பேர். இது அப்பவே போகணும்னு அவசியம் இல்லை, காலாந்தரத்துல போறதுக்கு கூட காரணமாக இருக்கலாம். இந்த துன்புறுத்தல்னு அர்த்தம் ஹிம்சை. இதுக்கு ஹிம்சா சப்தத்துக்கு இப்படி பிராண வியோக பிரயோஜகா வியாபாரகா ஹிம்சா அப்படின்னு சொல்றது. இந்த ஹிம்சை தான் சர்வானர்த்த கேது, எல்லா அனர்த்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. ததபாவகா இந்த ஹிம்சையினுடைய இல்லாமை அகிம்சை அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆகையால இந்த ஹிம்சைன்றது இருக்க எல்லா சமயத்திலையும் அந்த ஹிம்சைன்றது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால அதை முதல்ல சொல்லி சொல்ற அஹிம்சான்றத சொல்லி அஹிம்சையை நிர்தேசம் பண்ற. சத்தியம் அஹிம்சா சத்திய அஸ்தேயம். சத்தியம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டா, பரஹிதார்த்தம் யதார்த்த கர்த்தனம், பிறருடைய நன்மையை உத்தேசித்து யதார்த்த கர்த்தனம், உள்ளது உள்ளபடி சொல்றது இருந்திருக்க அது சத்தியம். வாக்குனாலையும் மனசுனாலையும் செயல்னாலையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது இருக்க அது சத்தியம்னு சொல்லி சொல்ற. அப்புறமா தேயம் அத்தேயம்ன்றது சொல்ல போற, தேயம்னு திருடு. பலா திரகசிவா பராதத்த ஹரணம் தேயக. பலாத்து ஒருத்தனை அடிச்சு பிடுங்கிறது, ரகசி அவனுக்கு தெரியாமலோ, பர அதத்த பிறராலே நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் பிறராலே நமக்கு கொடுக்கப்படாத ஒரு வஸ்துவை நாம எடுத்துக்கிறது இருக்க அது தேயம், அதுதான் திருடு. திருடுன்றதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மாட்டில் ஒரு ஸ்வர்ண வஸ்து இருக்கு, வெள்ளி டம்ளர் இருக்கு, இந்த வெள்ளி டம்ளரை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படலை, ஆனா யாரோ ஒருத்தர் வர நான் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாத இருக்கச்சேயே அந்த வெள்ளி டம்ளரையோ அந்த சொர்ண பாத்திரத்தையோ சொர்ண வஸ்துவையோ என்ன பலாத்து என்ன ஒரு அடி அடிச்சுட்டு அதை தன்னுடைய உபயோகத்துக்காக எடுத்துட்டு போனா அது செய்யும். அடிக்காட்டா கூட பரவாயில்ல, நான் ஏமாந்து வேற பக்கமா போகச்சே அந்த ஆபரணத்தை எடுத்து சொத்தா ஜோபியில போட்டு போயிட்டாருனாக்கா அதுவும் செயல்தான். பலா கிரகசிவா பரதத்த பர அதத்த, இவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாத ஒரு விஷயத்துல இவன் பிடுங்கி எடுத்துக்கிறது இருக்க இதுக்கு செயம்னு பேரு. இதனுடைய எதிர்மறை அஸ்தேயம் ததபாவா. பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்ன்றது இருக்க, இது எல்லா நிலையிலையும்
பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். கல்யாணம் ஆகாதவா மாத்திரம்தான் பிரம்மச்சாரியா இருக்கான்றது இல்ல, பிரம்மச்சரியம்ன்றது இந்த பெண்களோட சேர்க்கை, அதாவது அது பரஸ்பரம் இருந்துருக்கு, ரெண்டு பேருக்கும் உண்டு அது பிரம்மச்சரியம்ன்றது, புருஷா ஸ்திரீகள் ரெண்டு பேருக்கும் உண்டு, அந்த நிலையில இருந்துருக்கிறது இருக்கு, அது பிரம்மச்சரியம்ன்றது. அது ஒரு விதமான மனசுல ஒரு கட்டுப்பாடு சொல்றது. அபரிக்கிரக அப்படின்றது நம்மளுடைய தேக யாத்திரை, அதாவது நாம இந்த சம்சாரத்தை நடத்துவதற்கு தேவையான விஷயம் தவிர மீதி போக சாதனங்கள்ல ஈடுபடுறது இருந்துட்டு இருக்க, அதுக்காக வாங்கிக்கிறது சம்பாதிக்கிறதுன்றது இருக்க அது பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறது அது பரிக்கிரகம், அப்படி இல்லாதது அபரிக்கிரகம். இப்படி அஞ்சு யமம், யமக இந்த யம சப்தத்தினால சொல்லப்படுபவைகள், இது யோகத்துக்கு ரொம்ப அவசியமானவை. அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகான்னு சொல்லி சொல்றது. அப்ப யோகத்துக்கு விரோதமானவை ஹிம்சா, அசத்தியம், தேயம், ஸ்ரீ சங்கம், பரிக்கிரகம். அதாவது இது போனோம் அது போனோம்னு போக சாதனங்களை கொண்டு சேர்த்துக்கிறது அது பரிக்கிரகம். இது ரெண்டும், இது ஐந்தும் யோகத்துக்கு விரோதி என்று சொல்லி சொல்றார். இதுவரைக்கும் யோகத்தினுடைய அங்கமான யம என்று சொல்லக்கூடிய அந்த அங்கத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது நியமகம், யம நியம பிராணாயாமம் தான் அடுத்தது. ஆசன பிராணாயாமம் சொல்லணும், நியமத்தை பத்தி சொல்லிட்டு வரேன். சௌச்ச, சந்தோஷ, தப, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இது அஞ்சும் இந்த யோகத்துல இரண்டாவது அங்கமான நியமத்தை சார்ந்தது. இது என்ன அப்படின்னா, இதுல சௌச்சம்ன்றது இரண்டு விதம், பாக்கியமான சௌச்சம், ஆந்தரமான சௌச்சம். சௌச்சம்னா சுத்தமாக இருக்கிறதுன்னு, சுசியினுடைய பாவம் தான் சௌச்சம்னு சொல்லி சொல்றது. அதுல பாக்கியமானதுன்னாக்க, பகவத் சன்னதிக்கு போறதுன்னாக்க, தீர்த்தம் ஆடிட்டு சுத்தமா வேட்டி உடுத்திண்டு இந்த மாதிரி போறதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, இது பாக்கியமான சௌச்சம். இது மண்ணால ஜலங்களால ஜலத்தினால எல்லாம் போடுறது, காயாதி பிரச்சாரம், சரீரத்தை அலம்பிக்கிறது, சரீரத்தை சுத்தி பண்ணிக்கிறது, இது பாக்கியமான சௌச்சம். ஆபியந்தரம் அப்படின்ன, எல்லா இடத்துலயும் ஒரு மைத்ரி பாவத்தோடு இருந்துட்டு இருக்கிறது, நட்பு நிலையோடு இருந்துட்டு இருக்கிறது. அதோடு மாத்திரம் இல்ல, அசூய சித்தத்துல தோஷம்ன்றது, அசூயாதிகள் தான் சித்தத்துக்கு வரக்கூடிய தோஷம், அந்த அசூயை இல்லாததாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லணும். இப்ப அசூயைக்கு லட்சணம் சொல்லணும், அசூயன்னா என்னதுன்றது பார்க்கணும். அசூயன்னா என்னன்னாக்க, பிறரிடத்துல குணம் இருந்தாலும் கூட தோஷத்தையே கல்பிக்கிறது இருக்க, அதுதான் அசூயம். இது அசு, ஒருத்தர் நல்லா கம்பீரமா வேத பாராயணம் பண்ணிட்டு போறேன், அவருடைய குரலும் ரொம்ப சிராவியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது போக, இவர் இவ்வளவு பூசப்பட்டு போயிட்டு இருக்கு, இங்க தூங்குற வாழ்லாம் தூக்கு கெடுத்துட்டு இப்படி போயிட்டு இருக்காரு இவர், இப்படி ஒண்ணு சொன்னாக்கா இது குணத்தை தோஷமாக கிரகிக்கிறது இருக்க, இது அசூயினுடைய பிரபாவம். இது சந்தோஷா அப்படின்ன, இப்ப இந்த பிராண தாரணத்துக்கு மாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருந்திருக்க, அதுதான் போறோம். இதுக்கு மேல வாழணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை, இருக்கிறத கொண்டு நாம நடந்துகிறது இருக்க, இதுக்கு சந்தோஷம்னு சொல்லி சொல்றது திருப்தி. தபஹா, தபஸு அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த துவந்தங்கள்னு சொல்றது, சீதோஷ்ணம், சுக துக்கம், இதையெல்லாம் தாங்கிக்கிறது இருக்க, அது தபஸு.
அதாவது கிருஷ்ணம் சாந்திராயணம் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறதும் தபசு தான். சுவாத்தியாயம் பிரணவாத்தியாசம், அந்த வேதத்துக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிற பிரணவத்தை தியானம் பண்றது, வேதாத்தியனம் பண்றது, இதெல்லாம் சுவாத்தியாயம். அதுக்கப்புறமா ஈஸ்வர பிரணிதானம்னு ஒண்ணு சொல்றது, பெருமாளிடத்துல எல்லா கர்மாக்களையும் எம்பெருமான் தான் பண்ணி வைக்கிற, அதனுடைய பலமும் எம்பெருமானுடையது தான்னு நினைச்சு எல்லாத்தையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இருக்கு, அதுதான் ஈஸ்வர பிரணிதானம்ன்றது சொல்லக்கூடியது. இப்படி இது அஞ்சும் அந்த நியமம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது யோகத்தினுடைய இரண்டாவது அங்கத்தினுடைய விசேஷங்கள். ஆசன ஸ்வரூபம் அடுத்தது யம நியம ஆசனம்ன்றது அர்த்தம், சிரசுகம் ஆசனம்னு சொல்றது, நிலையாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். இப்ப பத்மாசனம் போட்டுக்கிறது, இந்த தப்பலாங்கம் போட்டு உட்காந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஆசனத்துல சொல்லி சொல்றது. இது தூக்கம் வராத இருக்கணும், ஸ்திரமாகவும் இருக்கணும், பல மணி காலம் பகவத் தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்கணும். இப்படி இருக்கிறது ஆசனம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆசன சாத்தியமாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா சொல்லக்கூடியது பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றது சுவாச பிரஸ்வாசையோ கதி விச்சேதா பிராணாயாமா, சுவாசம் இந்த சுவாசம்ன்றது உள்ளுக்கு இழுக்கிறது, பிரஸ்வாசம்ன்றது வெளியில விடுறது, இந்த ரெண்டையும் அதாவது ரேக்கம் கும்பகம் அப்படின்னு எல்லாம் சொல்றது. இந்த பிராணாயாமம்ன்றதுக்கு ஒரு மூக்க பிடிச்சிட்டு உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியில விட்டுடணும், அப்ப இந்த மூக்க அழிச்சுண்டு இன்னொரு மூக்கால வெளியிலேருந்து அந்த காத்தை உள்ளுக்கு இழுக்கணும். அந்த உள்ளுக்குள்ள இழுத்த பிற்பாடு ரெண்டு மூக்கையும் அப்படியே திரோதானம் அப்படியே அத ரெண்டு மூக்கையும் அழுத்தி பிடிச்சிண்டு உள்ள அந்த காத்து இருக்கும் இல்லையா, அந்த காத்து உள்ள போறதோ வெளியில வர்றதோ ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில இருக்கும்படியாக பண்றது இருந்துருக்க அதுக்குதான் பிராணாயாமம்னு பேரு. அதுதான் பாஹ்ய கௌக்ய வாய்வோகோ அந்த பகிரபி கதி விச்சேதா, உள்ளுக்குள்ளேயோ வெளியிலேயோ எப்படியும் போக விட்டாமல் அதுலயே அங்கேயே இருக்கும்படியாக பண்றது இருக்க இதுக்கு பிராணாயாமம்னு பேரு. இந்த பிராணாயாமத்துக்கு அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற, இப்போ இது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் என்பதாக சொல்றது. பிரத்யாகாரம்ன்றது அஞ்சாவது அங்கம். ஸ்வபிஷய அசம்பிரயோகே சித்தஸ்ய ஸ்வரூபானுசார இவ இந்திரியாணாம் பிரத்யாகாரா, அதாவது நம்ம மனச இந்திரியங்கள்லாம் இழுக்கிற மாதிரி போக விட்டாத பண்றது. அதாவது இந்திரியங்கள்லாம் இப்ப நம்ம போனோம்னாக்க ஒரு இடத்துல மடப்பள்ளி வாசல்ல போயிட்டு இருக்கிட்டே பார்த்தோம்னாக்க கம கம கமான்னு புளிக்காய்ச்சல் வாசனை கேட்கறது, சக்கர பொங்கலுக்கு பாகு வச்சிருக்கு வாசனை இது பண்றது, மூக்க தொலைக்கிறது, அதை பார்த்த உடனே நாக்குல ஜலம் ஓடுறது. இப்போ இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் அதனுடைய விஷயங்கள்ல ஈடுபட்டு போகும்படியாக பண்ணாமல் அவைகளை அடக்கிறது மனசு இருக்க, மனசுதான் அதை அடக்க முடியும். அப்படி பண்ற ஒரு நிலை இருந்திருக்க அதுக்குதான் பிரத்யாகாரம்னு பேர். அதாவது இந்திரியாணி விஷயேபியா பிரதிலோம்யேன இந்திரியத்தே அஸ்மின்னு இது இப்படி சொல்றதுனால இங்க வந்து எதிர்மறையில இந்திரியங்கள்லாம் இயல்பு என்ன விஷயங்கள்லாம் ஈர்க்கப்பட்டு அதுல போறதுதான் அதுக்கு உண்டான ஒரு வழி.
ஆனா அது போற வழியில இருந்து பிடிச்சு இழுக்கிறது, இழுத்து எதிர்மறையில மனசுல ஒரு போறது இருக்க, அது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ இதுவரைக்கும் அஞ்சு அங்கங்களை சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா சொல்லக்கூடிய மூணு அங்கங்கள் அது என்னன்னா தாரண, தாரணா, தியான, சமாதி. இப்படி இந்த மூணு அங்கங்களும் அந்தரங்கமான அங்கங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த சமாதின்றதுதான் கடைசியாக இருக்கக்கூடிய நிலை. ஆகையால இப்போ த்ரயம் ஏகத்ர சன்யமகா, இந்த மூணும் ஒரே விஷயத்துல இருக்கக்கூடியது. இந்த ஏற்கனவே சொன்ன அஞ்சு காட்டிலும் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானவை அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ இதுல முதல்ல பார்த்தோம் தாரணா அப்படின்றது என்னன்னா, ஹிருதயம் முதலிய இடங்கள்ல நம்மளுடைய மனச சிறகால பார்க்கணும், பல நாளில் அதுலயே லயிக்கும்படியாக பண்றது இருக்க, அதுக்கு தாரணான்றது பேர். அதாவது ஒரு ஹிருதய புண்டரீகத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதாக ஒரு தியானம் பண்றோம். இதுக்கு தாரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, நம்ம மனசு முழுக்க அந்த ஹிருதய புண்டரீகத்துக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறதாக நினைச்சுண்டு அது உன்னையே நினைக்கிறது இருக்க, அது தாரணம். அதை காட்டிலும் லௌகிகமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாசிகாக்ரம், மூக்கனுடைய நுனி, இந்த கண்ணால அந்த மூக்கு நுனியே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறது. அந்த கண்ணால அந்த மூக்கு நுனியை மாத்திரமே பார்த்துட்டு இருக்கிறதுன்னா கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆகும்னா அந்த எண்ணம் வந்து முதல்ல அந்த மூக்கை பார்க்கறதுன்றது வரும், அந்த நுனியை பார்க்கறதுன்றது வரும், அப்படியே போய் வேற எதையும் நினைக்காத அது ஒண்ணுலயே போய் இருக்கும். அந்த மாதிரி நாக்கு நுனி, நாக்கை நீட்டிட்டு நாக்கு நுனியில கூட பண்ணலாம். அது இந்த மாதிரி பண்றது இருந்துருக்க, இதுக்கு தாரணான்றது பேரு. அதாவது இந்த சித்தத்தை வேற எதுலையும் போக விட்டாத ஒரே விஷயத்துல கட்டுப்படுத்துறது இருந்துருக்கு, அந்த ஸ்திரீகரணம் இருந்துருக்க, இதுதான் தாரணம்னு சொல்லி சொல்றது. இப்ப சாதாரணமா பார்ப்போமே, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க, அது தாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துட்டு இருக்கும், சுலபமாக இருக்கும். திவ்யாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் திவ்யமங்கள விக்கிரகம். இப்ப இந்த நம்ம மனசுல இப்ப பத்து நாளா பெருமாளை சேவிச்சோம், விவேகநாடு சிந்தனான் தொழிகாதிஷன்னு ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு நாளும் பெருமாள் ஏழை ஏழை அவருடைய சேகத்தும் அதிகமாக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான சேவிச்சோம். அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை மனசுலயே தியானம் பண்றது, நம்ம மனசு வேற எதுலையும் போகாமல் அந்த திவ்ய மங்கள விக்கிரக விஷயத்திலேயே ஈடுபடுத்திண்டு அப்படி நினைக்கிறதுன்றது இருக்க, அதுதான் தாரணம் அப்படின்னு சொல்ற. ஏஷாவை தாரணா ஜேயா எத் சித்தம் தத்ர தாரியத்தை, எந்த ஒரு விஷயத்தை மனசு தரிக்கிறதோ அதுக்குதான் தாரணம்னு சொல்றது. அந்த தாரணத்துக்கு சுலபமாக இருக்கக்கூடியது திவ்யமங்கள விக்கிரகம். அப்ப நாம பெருமாளை நினைக்கச்சேயே பிரசன்ன வதனம் சாரு பத்மபத்ர நிபேட்சணம் சுகபோலம் சுவிஸ்தீர்ண லலாட்ட பலகோஜ்வலம் மகர்ணாந்த விநியத்த ூஷணம் கம்புகிரீபம் ஸ்ரீவத்தாங்கிதவட்சசம். இப்படி பெருமாள் இப்படி எழுந்துள்ள இருக்கேன், இப்படி எழுந்துள்ள இருக்கேன், ஸ்ரீவத்தோட இருந்திருக்கேன், பெருமாள் அழகிய கபோலத்தோட எழுந்துள்ள இருக்கேன், அவருடைய
பத்மரத்னம் போன்ற தாமரை தாமரை இலை இதழ்கள் போன்ற திருத்தங்கள் இப்படி எல்லாம் அந்த பகவத் விஷயமாக ஒரு நினைப்பு இருந்திருக்க இந்த நினைப்பு தாரணம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணம் சொல்லிட்டோம். தியான சமாதி சொல்லி சொல்லணும். இப்ப தியானத்தை பத்தி சொல்லணும். அதாவது தியானமும் தாரணையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான், ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கு. தாரணன்றது என்னன்னு கேட்டா, நாம எதை மனசுல நினைக்க போறோமோ அதை தவிர மீதி விஷயங்கள்ல இருந்து நம்ம மனச திருப்பி அதை நினைக்க வைக்கிறது இருந்திருக்க அது தாரணைன்னு சொல்லி சொல்றது. தியானம்ன்றது என்ன அப்படின்னாக்க, எதை ஒண்ணு நினைக்கிறோமோ அதையே நாம பின்தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது இருந்திருக்க அதுதான் தியானம்ன்றது. தத்ரூப பிரத்யே கைக சந்ததி சாந்திய நிஷ்பிரதா தத்யானம் பிரதமேஷ்வங்கை அங்கைகி நிஷ்பாத்தியதைன்ற நாம என்ன நினைக்கிறோமோ. இப்ப பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய எண்ணம் தான் தொடர்ச்சியா இருக்கணுமே தவிர வேற எதை பத்தியும் எண்ணம் இருக்கக்கூடாது. ஓ ரெண்டு விதம், இன்னைக்கு பெருமாள் சேவைக்கு போகணும்னு நம்ம தீர்மானம் பண்றோம். அந்த பெருமாள் சேவைக்க போகணும்னு தீர்மானம் பண்ணச்சேயே இன்னைக்கு டிவி பார்க்க கூடாது, பெருமாளை தான் சேவிக்கணும்ன்றது இப்படி ரெண்டு எண்ணத்தோட பார்க்கறது இருந்திருக்க அது தாரணை. தியானம்ன்றது அந்த பகவத் சிந்தனம் மாத்திரம் இருக்க அது தியானம். இதுக்கப்புறமா சொல்றது சமாதி அப்படின்னா, அதி ஸ்வச்சவிருத்தி பிரவாக ரூபம் தியானமேவ அர்த்தஸ்வரூபேண நிர்பாசமானம் சமாதின்னு. அதிஸ்வச்சமாக இருந்திருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தியானம், அதாவது எதை ஒண்ணு நினைக்கிறோமோ அர்த்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பாசமானமாக இருக்கக்கூடியது இருக்க அதுதான் சமாதினு சொல்லி சொல்ற. இந்த சமாதியில என்ன அப்படின்னு கேட்ட, சாதாரணமா ஒரு விஷயம் ஞானம் ஞேயம் ஞாதா என்று மூன்று, அதாவது ஒரு வஸ்துவை நாம பார்க்கச்சே இது மாம்பழம் என்று சொல்றோம். இந்த மாம்பழம்ன்ற ஞானம் வருது. இந்த ஞானம் வருது, இந்த ஞானத்துக்கு காரணம் யாருக்கு வருது அப்படின்னா, இது மாம்பழம்னு அறிந்து கொள்கிறது யாரு, அகம்ன்ற ஞாதா ஞானம். ஜ்ஞேயம் அறிய தகுந்ததாக இருக்கிறது அந்த வஸ்து. இந்த சமாதி நிலையில ஞானம் ஞாதா ரெண்டும் இருக்காதான், ஜ்ஞேய வஸ்து மாத்திரம் ஒண்ணுதான் அர்த்தம் இருக்குமா, இதுதான் சமாதி நிலைன்னு சொல்லி சொல்றோம். அதாவது பரமாத்மாவை தியானம் பண்றோம்னாக்க, அந்த தியானம் முடிஞ்சு சமாதி நிலைக்கு அவன் வந்திருக்கான்னு சொன்ன அவனுக்கு புலப்படுவது பரமாத்மா ஒண்ணுதான். பரமாத்ம விஷயமான தியானம் எனக்கு வந்திருக்கு, நான் பரமாத்மாவை தியானம் பண்றேன் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாதபடி அந்த பரமாத்மா ஒத்தரே இருந்திருக்கிறது இருக்க இதுக்கு தியானம்னு பேர், சமாதின்னு பேரு. அதாவது சஜாத்திய விஜாத்திய விருத்தி, அதாவது பரமாத்மா தவிர வேற எதை பத்தியும் நினைக்காமல் இருந்திருக்கிறது இது. இந்த தியேயத்துக்கு தியானத்து அது ரெண்டுத்துக்கு நடுவில் இதுல வந்து என்னாச்சுன்னா, இந்த சமாதி தான் கடைசியா யோகத்தினுடைய கடைசியான அங்கமாக சொல்லப்படுகிறது. இந்த சமாதியும் கூட சித்தம் பூமி அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. அந்த சித்த பூமி பேதத்தினால ரெண்டு விதம்,
சம்பிரஜாத்தா அசம்பிரஜாத்தா, சம்பிரஜாத்த சமாதி அசம்பிரஜாத்த சமாதின்றது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. சித்தத்துக்கு அஞ்சு, சித்த பூமின்றது அஞ்சு, சித்தம் மூடம் விட்சித்தம் ஏகாகிரம் நிருத்தம் அப்படின்றது. சித்தம்ன்றது என்னன்னா, அதாவது ரஜஸ்தமஸ்களோட சிற்பியமானமாக இருந்துருக்கு, அஸ்திரமாக அவைகளோட சேர்ந்து நிலை இல்லாமல் இருந்துருக்கு. மூடம்ன்றது தமசோட கூட சேர்ந்து இருந்துருக்கிறது. அதுக்கப்புறமா சிலது காதாதிக்கம், சில சமயம் தியானம் பண்ணுவா, சில சமயத்துல நிலையானது இல்லாததாக இருந்துருக்கிறது. இதெல்லாம் ஏகாகிரம் தான் பிரதானமானது இந்த இடத்துல, மீதி எல்லாம் விட்டுணும்னு அர்த்தம். ஏகாகிரம்னாக்க ஒண்ணு ஒண்ணு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரமே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க, அதுதான் ஏகாகிரம்னு சொல்லி சொல்றது. இதுதான் தேயாகாரமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இப்படி இந்த தியானத்தை பத்தி விஸ்தாரமா, யோகத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். இன்னும் கூட நிறைய சொல்லிருக்கா, இருந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு புரிஞ்சிருந்தாக்க ஓரளவு இந்த ஸ்லோகார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறோம். இங்க ஏகா மையே கஸ்மின் பிரமிகித தீயம் மான்மசே நாங்கமே என்னன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த எம்பெருமான் இடத்திலேயே வைக்கப்பட்ட மனசாக இருக்கிறது இந்த ஏகாகிரம்ன்ற சொல்லக்கூடிய அந்த தியான விசேஷத்தை தான் இங்க சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பதங்களுக்கு இப்ப நாம சொன்ன பிரகாரத்துக்கு எப்படி எப்படி அர்த்தம் சொல்றதுன்றத ஸ்லோகார்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதுல இன்னைக்கு நாம அந்த யோகத்தினுடைய அஷ்டாங்கங்களுடைய ஒரு ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சிட்டோம். இதை வச்சிருந்து சுவாமி தேசிகன் எப்படி அற்புதமாக சீதா பிராட்டியினுடைய மனநிலைய கவியாக வேதாந்தியாக சாதிக்கிறார்ன்றத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நமக்கும் ஆசையாதான் இருந்துருக்கு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தியானம் பண்ணணும், இந்த தாரணம் தியானம் சமாதி எல்லாம் நமக்கும் வரணும் தான் ஆசையா இருக்கு. அதை கொடுக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான் தான். அவர் தான் நமக்கு அந்த பகவத் விஷய சிந்தைய கொடுத்து அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சேதோ விரத்தின் சமயதி பகிர் சார்வபௌமே நிரோதே மையே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மதே நாகமேன அப்யஸ்யந்தி மனிதரஜுஷா பாவனாயா பிரகர்ஷாதி ஸ்வாந்தே நாம் சர்விலய மிருதுனா நிர்விகல்பம் சமாதி. இந்த ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். ஸ்லோகத்தினுடைய பதங்களுடைய அர்த்தத்தை இன்னும் சொல்லல, அடுத்த உபன்யாசத்துல அந்த அர்த்தங்கள் எல்லாம் பார்க்கும். கவிதா கே கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.